வணக்கம். 80களில் சென்னை திருவள்ளிக்கணியில் ராகவேந்தர் மடம் ஒன்று இருந்தது, மடம் இப்போவும் இருக்குது. அந்த மடத்திற்கு வந்து அடிக்கடி ரஜினிகாந்த் வந்து ராகவேந்தர் சுவாமிகளை தரிசனம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது இப்படியாக வந்து போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது, வந்து ரசிகர்கள் தெரிய ஆரம்பித்தோடனே ரசிகர்கள் வந்து படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கே படையெடுக்க ஆரம்பித்தார்கள் ரஜினியை பார்க்கறதுக்காக. அப்படி அந்த திருவள்ளிக்கணியே பரபரப்பாகிடுச்சு. ஏறக்குறைய பார்சாதி கோவிலை தாண்டிய உண்டி வசூல் அங்கே அதிகமாகிடுச்சு. அந்த ராகவேந்திரா படத்தில், திருவள்ளிக்கணி ராகவேந்திரன் படத்தில் ஒரு கட்டத்தில் ரஜினிக்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, என்னடா இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு, எங்கடா நாம் போயிட்டு அவரை தரிசனம் பண்ண முடியும்ன்ட்டு கோவில் நட சாத்துற நேரத்தில் அவர் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு 9 மணிக்கு நட சாத்த போகிறாங்கன்னு வச்சுங்க. அந்த மடத்தில் வந்து அவர் முன்னாடி உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறோம். அதுவும் தெரிஞ்சு போய் ஒரு கட்டத்தில் வெளியூர்லேருந்தெல்லாம் ரசிகர்கள் வர ஆரம்பித்து அங்கே பாய் தலகாணியே போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. அந்த தலைவர் எந்த நேரத்தில் வந்தவங்களும் வருவார், சூப்பர் ஸ்டார் எந்த நேரத்தில் வந்தவர் அவரை பார்க்கணும் நம்ம அப்படின்னு. இப்படி ராகவேந்திரருடைய அந்த புகழ், அந்த பக்தி ரஜினிகாந்தால் அந்த 80களில் பரவ ஆரம்பிச்சது. அப்போ தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகவேந்தர்னா ரஜினி, ரஜினினா ராகவேந்தர், ஸ்ரீ ராகவேந்தருடைய அருளால் தான் நான் வந்து ஒரு மனிதனாக மாறி இருக்கிறேன்னு சொல்லி பலமுறை அவர் வந்து பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய அவருடைய சிஷ்யர்னா ராகவர் லாரன்ஸ், 30 தடவை வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அருள் அவருடைய ஆசி தான் அப்படின்ட்டு அவர் ராகவேந்திர சுவாமிகளை அந்த கும்பிட்ட பிறகு அந்த மூளைக்காய்ச்சல் நோய் சரியாகி அப்புறம் ரஜினியை அதனால் தான் மீட் பண்ணி தனக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைத்ததற்கு காரணம் ராகவேந்திர சுவாமிகள் மூலமாக ரஜினி தனக்கு கிடைத்தது அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை. இவருக்குள்ளே எப்படி ரஜினிகாந்துக்குள்ளே ராகவேந்தர் எப்படி உள்ளே வந்தார், அவர் மீது எப்படி ஒரு பக்தி வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மங்களூர் மெயில் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் அவர் வந்து ஒரு 80களில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது வந்து சின்ன வயசில் மகா வால், அப்படி ஒரு வால், எங்கள் பெரிய அண்ணனால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சரி இவனை வீட்டில் வச்சுருந்தா சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி ராமகிருஷ்ணன் மடத்தில் குருகுலம் மாதிரி அந்த குருகுலத்தில் எடுத்த மாதிரி என்னை சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டவுடனே அங்கே ராம்ராஜ் சுவாமிகள்னு ஒரு சன்னியாசி, அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடக்கும். அந்த குருகுல வாழ்க்கை வந்து எனக்கு வந்து முற்றிலும் வேறு விதமாக இருந்தது. என்னென்னா விடிய காலம் வந்து 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, குளிரில் பச்சை தண்ணியில் குளிக்கணும், ஸ்லோகம் படிக்கணும், தியானம் பண்ணணும், ஒருவேளை பட்டினியாக இருக்கணும், ஒழுக்கம், குறிப்பாக வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட நூல்கள் வாசிக்கணும், பள்ளி படிப்பையும் வந்து சரியாக முடிக்கணும். இப்படியாக வந்து அந்த குருகுலத்தில் இருந்து ஒரு கட்டத்தில் அது இன்ட்ரெஸ்ட் ஆகி அங்கே தான் எனக்கு வந்து ஆன்மீகமே தெரிய வர ஆரம்பிச்சிது. அந்த பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அந்த குருகுல படிப்பை முடிச்சுட்டு 10th வரைக்கும் வெளியே வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய கெட்ட சவகாசம் இது நிறைய எனக்கு வர ஆரம்பிச்சிது. தீய பழக்கங்கள் தன்னாலே வந்து ஒவ்வொன்றாக பழக ஆரம்பித்தேன். மறுபடியும் வீட்டில் வந்து இவன் வந்து அந்த ராமகிருஷ்ண மடத்துலேயே வந்து பழியாக கடந்திருக்கலாம், இப்படி வந்து வெளியே வந்துட்டு சேராதவங்க கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரியான பழக்கத்துக்குள்ளே ஆளாயிட்டானே அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய குடும்பத்திலேருந்து என்னை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு வந்தவுடனே மனசு ரொம்ப வெறுத்து போய் சரி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். இது வந்து ரஜினி அந்த மங்களூர் மெயிலில் சொல்லியிருக்கிற பேட்டி இது. அப்படின்னு முடிவுக்கு வந்து சரி, அதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர் ஓவியர் ரமேஷ்னு இவனை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கூட சொல்லாமல் நம்ம கிளம்பிடுவோம், கிளம்பி ஏதாவது ஒரு முடிவு பண்ணிப்போம் அப்படின்ட்டு அது தன்னுடைய நண்பன் ரமேஷை தேடிக்கிட்டு போயிருந்தது. பெங்களூரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுடைய மலையில் வந்து இந்த உருவ கடவுளுடைய உருவச்சித்திரங்கள்லாம் பெயிண்டில் உச்சி வெயிலில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தார் அவர். வரைஞ்சிருந்தோடனே அப்புறம் வடா சிவாஜிராவ் எப்படி இருக்க எதுன்னா என்னடான்ட்டு என்னடா உச்சி வெயிலில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை நமக்கு வரைய ஆர்டிஸ்ட்டுன்னு வரைய ஆரம்பித்தோம்னா எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் தெரிய தெரியாது அப்படி ஒவ்வொரு உருவமாக வரைஞ்சிக்கும் போது ஒரு உருவத்தை வந்து ரஜினி பார்க்கும்பொழுது பயங்கர ஆச்சரியமாக இருக்குதான், யாரா அது, இவ்வளோ பெரிய தொப்பா, ஆள் உருவம் குண்டா, யார் இவர் அப்படின்னு. இவரை தெரியாது அவனுக்கு, இவர் தாண்டா ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு உண்மையிலே எனக்கு தெரியாது அப்படின்னு. யார் இவர், இப்படி ஒரு உருவமாக இருக்கார், என்ன இவர் அப்படின்னு கேட்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா என் மனசுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சுது. அந்த இடம் முழுக்கவே வந்து ஒரு பக்தி மனமான ஒரு 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 வாசனை, என்ன சொல்கிறதுனே இது உண்மை நடந்தது, என்னுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது,
அவரையே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கும் பார்த்தா அவர் பெயிண்ட் பண்ணது தான். சரி, அவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் நண்பன். சொன்ன எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு பயங்கர ஆர்வமாகி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நாள் முழுக்க நான் தியானம் பண்ணியிருந்தா கூட அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் எனக்கு கிடச்சிருக்காது. அப்படி ஒரு பொலிவு, அப்படி ஒரு எண்ணத்தில் ஒரு மாற்றம், சுத்தமாக அந்த எண்ணமே இல்லை, தற்கொலை எண்ணமே வந்தாச்சு. வந்த பிறகு அவர் யார் அவரை தேடி போகணும் போது பெங்களூர்லேயே வந்து ராகவேந்திரருடைய மடம் இருந்தது. அங்கே போய் அவர் முதல் முதல்ல பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அப்படி நிஜமான ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இது எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம், எனக்கு வந்து ஒரு குரு கிடச்சிட்டாரு அப்படின்னு அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் நான். அதன் பிறகு வந்து அப்புறம் சினிமா வாழ்க்கை இதெல்லாம் வந்தது. ஆனாலும் ராகவேந்திரர் வந்து நான் தரிசிக்காமல் இருப்பதே இல்லை, அவரை நினைக்காமலே இருப்பதில்லை. என் வாழ்க்கையை அவர் தான் தீர்மானிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். இது 80களில் நடிகனாகிட்ட பிறகு இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து ராகவேந்திர சுவாமிகளை கும்பிட்றேன், அவரை பற்றி ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்னை பார்க்க வர ரசிகர்கள், அதாவது வந்து ஒவ்வொரு மாதத்திலும் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய ரசிகர்களோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார் இந்த போயஸ் கார்டன் வீட்டில். அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கியூ வந்து இந்த ஸ்டெலாமெரிஸ் காலேஜ் தாண்டி வெளியே அந்த செம்மொழி பூங்கா இருக்குது பாருங்கள், இப்போது அது வரைக்கும் நிற்குமா அது. அப்போ ஃபிலிமில் போட்டு எடுக்கிறது தான், அப்படியே நிற்க வச்சு டக்குன்னு எடுத்து அட்ரஸ் வாங்கினேன். அப்போ 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த ஃபோட்டோகிராஃபர் வாங்கினேன், அட்ரஸ் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக மார்க் பண்ணிப்பாங்க, எந்த எந்த ஃப்ரேமில் எடுத்தோடனே அதை வந்து போஸ்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ மாதிரி டிஜிட்டல் வசதி கிடையாது. அப்போ வர ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்களோ, இந்த ராகவேந்தர் படம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவ்வளோ பேர் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அரை முழுக்க வந்து அவ்வளோ படம் குவிஞ்சு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் படம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு மனசு இல்லை, அவங்களை அன்பும் தட்ட முடியல, அது என்ன எடுத்து போய் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இவர் வந்து திரும்ப அதை ரிட்டர்ன் கிஃப்டாக நிறைய பேருக்கெலாம் அதை செஞ்சுருக்காரு, திரும்ப கொடுத்துருக்காரு. ஆனாலும் அப்படி குவிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் அவர்கிட்ட கேட்டது வந்து, நீங்கள் வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டேன்றீங்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீய பழக்கம்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது மந்திராலயம் எப்படி உங்களை மன்னிக்குது அப்படின்னு கேட்டிருந்தார் வந்து. இவருக்கு ரஜினிக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, நான் எந்த உதவியும் பண்ணுவதில்லை அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க, நான் எந்த உதவியும் வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு பண்ணுறதில்லை, அதே போல் மந்திராலயம் என்னை மன்னிக்குமான்னு நீ கேட்டிருக்கீங்க, நான் வந்து மகானோ சன்னியாசியோ முற்றும் துறந்தவனோ கிடையாது, நான் ஒரு மனிதன்ற மரக்கட்டை, எனக்கும் ஆசா பாசைகள் உண்டு, எனக்கும் வந்து எல்லாம் உண்டு, நானும் வந்து சரக்கு போடுவேன், தம்மு அடிப்பேன், எல்லாமே இருக்குது, அதை தாண்டி எனக்கான குருவாக அவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த ஓப்பனாக சொன்ன அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போச்சு. இது என்னென்னா மறைச்சி வேறு விதமாக கூட அந்த பேட்டி சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, நான் அப்படிலாம் கிடையாதுங்கிறது, நான் இப்படி தாங்க, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாக ஆரம்பித்தாங்க. ரஜினிக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னென்னா, நம்ம ராகவேந்திரருடைய வாழ்க்கை வரலாற்றில் ராகவேந்திரராக நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா கன்னடத்தில் ராஜ்குமார் நடிச்சிட்டாரு, பெரிய 8 படம், என்னென்னா அவர் நடிச்சிட்டாரு, நாம் வந்து நடிக்கணுமே அப்படின்ட்டு சில ப்ரொடியூசர்கிட்டலாம் போய் கேட்கும்பொழுது, இந்த விஷப்பொருட்ச வேலையெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்னு. இவருக்கு ஷாக்காக என்ன டேஞ்சரான விஷயம் அப்படின்னோடனே, எங்க உங்களை வந்து நான் மகன் அல்ல காளி தீ இப்படி பில்லா இப்படி பார்த்துருந்த ஒரு ரசிகரை போய் சன்னியாசி கோலத்தில் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படம்லாம் ஃப்ளாப்பு, வாய்ப்பே இல்லைன்றாங்க. வந்து என்னடா இது அப்படின்ட்டு ஒரு ஆஃபர் கூட கொடுக்குறாரு, நான் ஒரு படம் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அந்த காலகட்டத்தில், எனக்கு வந்து ராகவேந்திரன் இன்னொரு படம் வந்து எடுத்து கொடுங்கும்போது அதுக்கும் ஒத்துக்கலை. ப்ரொடியூசர் அத்தனை பேரும் ஓடுறாங்க வந்து, வேணாங்க உங்களுக்கு ஏங்க இந்த வேலை, வந்து நீங்கள் நல்லா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கீங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 20 படம் பண்ணுறீங்க, ஜாலியாக இருங்க, சூப்பராக பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபேன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன் போய் நீங்கள் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோடனே, இந்த விஷயம் வந்து எழுத்தாளரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ரஜினியை கதாநாயகனாக பைரவி படத்தில் அறிமுகப்படுத்திய கலைஞானத்துக்கு தெரிய வருது. அவர் வந்தோடனே சரி நாம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்றாரு. சரிங்க சார்ன்னொன்னே, ரஜினி தெரியாத பல விஷயங்களை ராகவேந்திரரை பற்றி படிச்சுட்டு வந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல சொல்ல ரஜினிக்கு ஆச்சரியமாகிடுது. ஆச்சரியமாகிட்டோடனே அப்போது கலைஞான டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. சரி ராகவேந்திரர் வந்து உருவத்தில் பெருத்து தொப்பையோடு இருக்கார், நீங்கள் பார்த்தா ஆள் ஸ்லிம்மாக இருக்கிறீங்க, எப்படி அது சூட் ஆகும்னு. அப்போ ராஜ்குமார் பொன்னாடி கன்னத்தில் அவரும் ஒளியாக தானே இருக்கார், அவரும் ஏற்றுக்கிட்டாங்களேன்னு இந்த விவாதம் வந்து சண்டையாக மாறி அவர் கலைஞானா குஸ்குன்னு கோச்சிங் போயிட்டார். அவர் ரொம்ப கோபக்காரர், கோச்சிங்னு போயிட்டவொடனே என்னடா இது இதுவாகி போச்சுன்ட்டு
இவருடைய ரஜினிகாந்தோடைய 35வது பிறந்த நாள் டிசம்பர் 12ஆம் தேதி தன்னுடைய குருநாதர் கே பாலச்சந்திர சார்கிட்ட போய் ஒரு வாழ்த்து வாங்குறாரு. வாழ்த்து வாங்கி அப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம்னே, ரஜினி நான் என்னடா உனக்கு கிஃப்ட் பண்ணோம், நீயே வந்து பல பேருக்கு பண்ணுற அளவில் இருக்கிற, என்ன தான் நான் பண்ணணும் அப்படின்னோடனே கொஞ்சம் கூட தயங்காமல், சார் என்னை வச்சு ராகவேந்திர வாழ்க்கை வரலாற்று படமாக எடுங்க, நான் அதில் நடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் நம்ம சிஷ்யன் கேட்டுட்டானே, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துல உச்சத்தில் இருக்கான், நான் கேட்டுட்டானே அப்படின்ட்டு அவருக்கு வந்து இதாவது பண்ணிடலாம், அதுக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் பண்ணிடலாம் ஓகே அப்படின்ட்டு எஸ்பி முத்துராமனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு விஷயத்த சொன்னோடனே எஸ்பி முத்துராமன் பதறாரு வந்து, ஏன்னா ரஜினியை மிக சரியாக புரிந்த ஒரு நபர் அவர் தான், ரஜினின்ற குதிரைக்கு சரியான லகம் வந்து எஸ்பிஎம் தான், இது ஒத்தே வராது சார், ஃபேன்ஸு மொத்த பேரும் வந்து அந்த படத்தை தூக்கி தூரம் வச்சுருவாங்க அப்படின்னு, இதை தான் ஏன் நானும் சொன்னேன், ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றானே அவன், பண்ணி தான் தீர்னா எனக்கு விட்டு என் பிறந்தநாள் பரிசாக கேட்டுட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து பார்க்குறாரு. இல்லை முத்துராமன் உங்களால் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கள் தைரியமாக, என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம், அது ஓடலைனா கூட இப்போ நஷ்டமானா கூட பரவாயில்ல, விடுங்க கவிதாலேயாவுக்கும் ஒரு பேர் இருக்கும் அப்படின்போது அந்த கதை ரெடியாகிறது. ஏஎல் நாராயணன், அதாவது ரஜினிகாந்துடைய முந்தைய படங்கள்லாம் வசனகர்த்தா, திரிக்கும் ஆக்ஷன் வசனங்கள்லாம் எழுதவர், அவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. ராகவேந்திர கதை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணப்படுகிறது, அது எல்லாத்தையும் சேர்த்து சரி ஒரு மாதிரி ஒரு சாமியார் கதை சன்னியாசி கதையாக போயிட்டே இருக்குதுன்ட்டு எஸ்பி முத்துராமன் அதில் வந்து ஒரு சத்யராஜ் கேரக்டர், ஒரு இஸ்லாமியர் கேரக்டர் கொண்டு வந்து சேர்த்து ஒரு குத்துப்பாட்டு ஒன்று வச்சு விட்டுடுறாரு. வச்சு விட்டுட்டு அதை வந்து ரஷ் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பாலச்சந்தர் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு, என்னங்க முத்துராமன் இதில் வந்து இவ்வளோ அழகாக பண்ணிட்டு வந்து கடைசியில் ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி அந்த குத்துப்பாட்டு, அதை தூக்குங்க கட் பண்ணி தூக்குங்க, இல்லை சார் கமர்ஷியலாவது இதுவாகுது தூக்குங்க, இது வேற ஒரு விதமான படங்க, அது ஓடுதோ ஓடலையோ அப்படியே ரஜினியை வந்து ராகவேந்திராவை அதை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்து ஃபைனல் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்த பிறகு ரொம்ப பாலச்சந்தருக்கு பிடிச்சி போகுது, கண்டிப்பாக இந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு திருப்தி தராது, ஆனால் இந்த உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஒரு ஒரு இது அப்பர் மிடில் வாங்கல அவங்களாம் வந்து ரஜினியோட ஃபேன்ஸாக மாறுறதுக்கான இந்த படம் பெரும் உதவியாக இருக்குன்னு பாலச்சந்தர் கணிச்சிடுறாரு. படம் ரிலீஸ் ஆகுது, சொன்ன பிறகு இந்த ஊரில் படம் தியேட்டர்காரங்களுக்குலாம் இந்த கவிதாலயாவுக்கு ஃபோன் வருது, சார் பொட்டி எப்போ அனுப்புறது அப்படின்னு, ஏன்னா ஓடல ரிட்டர்ன் அனுப்புகிறோம் அப்படின்னா இவருக்கு பதறி போகிறாரு. அந்த சமயம் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரிடம் போய் விஷயத்தை சொல்லும்பொழுது அவர் இந்த திரைப்படத்திற்கு வரி விலக்கு கொடுக்கிறார், அது ரொம்ப இதுவாக சொல்லி என்னென்னா ஒரு ஆன்மீக படத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு சர்ச்சையாகிட போதுன்னு குறைந்த முதலீட்டில் எடுக்கும் படங்களுக்கு இனி வரி விலக்கு அளிக்கப்படும், அது சிறந்த படமாக இருந்தாலும் ஒரு ஜிஓ போட்டு ஒரு வரி விலக்கு கொடுக்குறாரு. அந்த படம் அது கவிதாலயாவுக்கு ஒரு நஷ்டமில்லாத வரி விலக்கு கொடுத்ததுனால நஷ்டம் இல்லாமல் ஒரு ஒரு லாபகரமான படமாக மாறணும். ரஜினிகாந்தோடைய 100வது படம், ரஜினிகாந்தே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து, எனக்கு வந்து ஒரு தரப்பு மக்கள் மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு ரசிகர்களாக ஒரு ஆதரவாளராக இருந்தாங்க, ஆனால் ஸ்ரீ ராகவேந்தர் படம் வந்த பிறகு அவ்வளோ பேரும் வந்து சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக உள்ளவர்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பவியமாக பணிவாக ஒரு அன்பாக பேச ஆரம்பித்தது காரணம் அதுதான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து கே பாலச்சந்தர் சார் தான், அவர் கண்டி அந்த படத்தை எடுக்கலை எடுக்க முடியாது விட்டுறியா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வழக்கம் போல் அந்த இருந்த பிஸியில் டக்குன்னு போயிட்டுருப்பேன். இது ஒட்டுமொத்தமாக காரணம் வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் அப்படின்ட்டு ரஜினிக்கும் ராகவேந்திர சுவாமிக்குமான அந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் ஏறக்குறைய வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருடைய 2 கிட்னி பாதிக்கப்பட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கிட்டத்தட்ட யமன் வாயிலிருந்து மீட்டு கொண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலர், அதை தாண்டி 170, 171 இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் நடிக்கப் போகிறார் அப்படின்னா அது அவருடைய அருளும் தான் காரணம். ஏன்னா லாரன்ஸ் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார், என்னை வந்து ரஜினி சார்கிட்ட சேர்த்தது சுவாமிகள் தான் அப்படின்னு, அவரவர் மதம் சார்ந்த அவரவர் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அதுதான் ரஜினியும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுனேன். அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.